இன்றைக்கி தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் மீட்டை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கனாக்க மூணு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் அவங்களோட டீம் கொண்டாந்து அவங்களோட சாம்பியன் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோ கேட்டிங்க இது இந்த செலெக்ஷன் தான் போவாங்களான்னு. ஆமாம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் அவங்க டீம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இதே மாதிரி 28 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்களே கண்டக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட் மீட்டுக்கு அனுப்புவாங்க. தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் அவங்க எப்படி பண்ணணும், எந்த ரூல் செட்டு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்றதான் நம்ம கொடுத்துருவோம் அவங்கக்கிட்ட. ப்ளஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோச்சஸ், டிஸ்ட்ரிக்டில் இருக்க பேரண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் சில டைம்ஸ் இந்த மாதிரி நேஷ்னல்ஸ் போகிறது, அந்த என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும், அந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியல. ஸோ அதுக்குன்னு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது, கோச்சஸை வர வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், அதில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சர்க்குலேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாடுனாக்கா நல்லா பண்ணுறாங்க, இந்த பசங்க ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க. பட் கோச்சஸுக்கும் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு தெரியணும், எந்த எலிமெண்ட் பண்ணால் கரெக்டாக பாயிண்ட்ஸ் வரும்னு. அந்த லெவல் டெக்னிக்கல் ட்ரைனிங் கூடயும் நம்ம கொடுக்குறோம், வெறும் ஸ்போர்ட் மட்டும் இல்லை பட் ரூல்ஸ் கூடயும். ஸோ அந்த ரெண்டுமே இன்றைக்கும் ஒரு செஷன் வச்சுருந்தோம். ஸோ நல்லா பார்ட்டிசிபேஷன் இருந்தது. மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கோச்சஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசி பழகினாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி நியூ திங் கான்செப்டாக பண்ணது, முன்னாடி இதெல்லாம் பண்ணதில்லை, இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பங்கேற்பு வந்து மிகச்சிறப்பான முறையில் இருந்தது, நல்ல ஒரு பங்கேற்பு. அண்ட் ஷோ இது வீடியோ ஆக்டே பண்ணப்போ சின்ன பசங்க, நீங்கள் கேட்டிங்க எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 6 வயசு ஒரு பொண்ணு, 12 வயசு பண்ணுற எலிமெண்ட்லாம் அவள் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி குட் ட்ரைனிங் கொடுத்தோம்னாக்கா நல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் வர வரைக்கும் ஈஸியாக பார்க்கலாம். நம்மலாம் சீன நாடு பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ நாடு பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம பசங்களும் அந்த லெவலுக்கு ஈஸியாக பண்ணலாம். நம்ம எல்லாம் ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் மூலயமா எக்யூப்மெண்ட், ட்ரைனிங், கோச்சிங் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கும் அந்த லெவலுக்கு ஈஸியாக கொண்டு போயிட்டு வந்துடலாம். ஆமாம், ஸோ எல்லாருமே நீங்கள் டிவி ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே ஜிம்னாஸ்டிக்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னாக்கா அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் ட்ராக், ஸ்விம்மிங்லாம் பார்ப்பாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் அவேர் ஜிம்னாஸ்டிக் என்னன்னு தெரியும், பட் எங்கே போய் கற்றுக்கிறது தான் பிரச்சனை. ஸோ நம்ம மூலயமா கோச்சஸுக்கு ட்ரைனிங், ஜிம்னாஸ்டிக் கோச் மட்டும் இல்லை, ஸ்கூல் பிடி மாஸ்டர் அளவுக்கு வி கிவிங் ட்ரைனிங், பேசிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சின்ன பசங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது ட்ரைனிங். நம்ம சில ஸ்கூலுக்கு எக்யூப்மெண்ட் டொனேட் பண்ணியிருக்கோம், ஸ்பான்சர் கூப்பிட்டு வி கிவிங் தம் எக்யூப்மெண்ட். அப்போனாக்கா ட்ரைனிங் இருக்கும், பேசிக் எக்யூப்மெண்ட்டும் இருக்கும், அந்த அவேர்னஸ் மேலே கொஞ்சம் வந்துட்டுருக்கு. முன்னாடி நம்ம இந்த அசோசியேஷன் எடுக்க முன்னாடி சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-100 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில சென்டரில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500-800 பேர் ஸ்கூல்லெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இங்கே வந்தவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப்லேருந்து நல்லா பண்ணுவாங்க, செலக்ட் ஆகிட்டு இங்கே வந்திருக்காங்க. அதோட சின்ன குரூப் தான் மேலே சாம்பியன்ஷிப் போவாங்க. ஸோ அவேர்னஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங். இதுவே இப்போ பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு. ஸோ நிறைய இந்த மாதிரி காம்படிஷன், கிளப் மீட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மீட், ஸ்பான்சர் மீட், அந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்னாக்கா அவேர்னஸ் இல் பி குட். ப்ளஸ் மீடியாவும் நீங்கள் கொஞ்சம் நைஸ் விஷுவல்ஸ் மீடியா பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட் வில் டெவலப். தமிழ்நாடுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன், ஸ்டேட் காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, இப்போ ஃபார்ம் 2 ஒன்று இருக்குது, இது வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ சிஎம்ஸ் ஸ்கீம் மாதிரி ஸ்டேட் ஜாப்ஸுக்கும் 2% ரிசர்வேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்மென் அந்த மாதிரி காலேஜ் அட்மிஷன் அண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம யூனிட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டேட் ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் நேஷனல் ஜிம்னாஸ்டிக்ஸ் யூனியன்ஸ் ஆர் ஆல் ரெக்கக்னைஸ்ட் பை இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லி ரெக்கக்னைஸ் அவங்க பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணலாம். அதனால் இது ரொம்ப முக்கியம். நம்மளும் அந்த வேலை ரொம்ப சீரியஸாக எடுத்து தான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை மாவட்ட அளவிலான ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டி இங்கு வேளச்சேரி அக்வாட்டிக் கிராமத்தில் நடைபெற்றது. இங்கு சென்னை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது, மிகச்சிறப்பாக நடைபெற்றது. எங்கள் தலைவர் திரு ரோகவர்ணி அவர்கள் வந்து துவக்கி வைத்தார்கள். மிகவும் சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு ரெக்கக்னைஸ் செய்யப்பட்ட ஒரு போட்டி இங்கு நடைபெற்று வருகிறது. ஏராளமான போட்டியாளர்களும் நிறைய கிளப்புகளும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. மிகச்சிறந்த முறையில் ஒரு போட்டிங் நடந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டிங் நடந்துகிட்ருக்குது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தான் இதில் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மற்றும் மார்ச் அந்த மாதங்களில் வரக்கூடிய மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற இருக்கின்றார்கள்.
இன்றைய செலக்கம் போயிட்டு இருக்குது, நம்ம முடியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னா நாங்கள் வெற்றி பெற்ற லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதையும் நீங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 மாணவர்கள் இங்கே பங்கேற்று இருக்கிறார்கள். இதில் இருந்து ஒவ்வொரு கேட்டகிரிலேருந்து 3 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். ஆமாங்க, 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நடக்குதுங்க. சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்கள் இங்கு நடைபெறுகிறது. சென்னை மாவட்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் சங்கம் இதை நடத்துகிறது. நாங்கள் வந்து அண்டர் டுவெல் ஒரு கேட்டகரி நடத்துகிறோம். சப்ஜூனியர், ஜூனியர் அண்டு சீனியர் இது நடத்துகிறோம். ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸும் நடத்துகிறோம். புதுமுறையாக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நம்ம டம்ளிங் ஜிம்னாஸ்டிக்ஸும் நடத்துகிறோம். டம்ளிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு, ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாட்டு. அதையும் நம்ம முதல் முதலாக இங்கே நிகழ்த்துகிறோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுனாக்கா அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களையும் தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும். சாம்பியன்ஷிப் வந்து பிப்ரவரி 8 நடத்தலான்னு இருப்போம் நாங்கள். ஆமாம், அவங்களுக்கு நம்ம சர்க்குலர் அனுப்பியிருக்கோம். மாவட்ட அளவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்கோம். இப்போ மதுரை மாவட்டத்தில் இன்னொரு 2-3 நாள் நடக்க போகுது. அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் போட்டிகள் நடத்தி அங்கேருந்து லிஸ்ட் அனுப்புவாங்க. மாநில அளவிலான போட்டி இங்கே நடைபெறுவதாக உள்ளது, இதே இடத்தில் நடைபெறுவதாக உள்ளது. நிச்சயமாக அமைச்சர் லெவலில் நாங்கள் முதலமைச்சரே கூப்பிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். முதலமைச்சர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் நிச்சயமாக வந்து இதில் பங்கேற்றுக்குவாங்க. அதில் இப்போ செலக்ட் ஆகிறவங்க வந்து நேஷனல்ஸ் லெவலில் போவாங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டி இப்போ மிகச்சிறந்த முறையில் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும், அதுக்குண்டான அத்தனை கோச்சஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க. நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. கோவிட் வந்த புதுசில் வந்து பசங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ கோவிட் வந்ததுனால பசங்கள் நிறைய இருந்தாங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து உலகளவில் இது வந்து விளையாட்டுகளின் தாய்னு சொல்லுவாங்க. ஒலிம்பிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேமே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் தான். ஒரு பையனோ பொண்ணோ ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால எந்த ஸ்போர்ட் வேணாலும் பண்ண முடியும். நம்ம அவ்வளோ சிறப்பான ஒரு விளையாட்டு தான் ஜிம்னாஸ்டிக்ஸு. ஸோ அது நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. நிச்சயமாக வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம். ஐடியல் ஏஜ்ன்னு கேட்டிங்கன்னாக்கா 4 வயசுலேருந்து 7 வயசு சேர்த்து விட்டாக்கா ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். 7 வயசுக்கு மேலே போனால் அந்த குழந்தைங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் வந்து 4 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நல்ல லெவலில் வரலாம். தேசிய அளவில் வந்து மெடல் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.